காந்திபுரம் திருமுருகண்டியில் இருக்கின்றேன். வீடு கட்ட கொடுத்துங்க ஐயா, இப்போ ரெண்டு வர்றதுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் எங்களை வீடு பூர்த்தியான நிலையில் இல்லை. அந்த வீடை முழுமையாக கட்டி முடிக்க நீங்கள் எங்களுக்கு இந்த காசை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தகர பதிவால் கண்ணில் கண் பாதிக்கப்பட்டு கண் தெரியாமல் போய் ஆப்ரேஷன்கள் செய்து இருக்குது. ஒரு பகலையிலையோ இரவு பகலையிலோ கொஞ்சம் படுக்கணும் மட்டும் எங்களுக்கு அதில் இருக்கல. அது வெயில் கொடுமை. ஏனென்றால் கொஞ்சம் படுத்து உறங்கணும். எனங்களுக்கு அப்படித்தான் ட்ரெஸ்டாக இருக்கணும். புழுதி கிளம்ப கூடாது, புழுதி படக்கூடாது கண்ணுக்கு. பெண்ட தாய் இரண்டு மாதமாக அவட பாதுகாப்பில் வச்சு கொண்டிருக்கிறான்னு. அங்கேயும் பிரச்சனைகள் தானே, களவுகள் அது இது போய் கொண்டிருக்குது. ஒரு போனை வச்சுட்டு ஏஜபிஸ்க்கு போன நேரமே காண இல்லை. தரப்பால வெட்டி வீட்டுக்குள்ளே வந்து களவு எடுத்தாருங்க. சாப்பாடுகள் உடுப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனாங்க. அப்போ எங்களுக்கு அந்த வீட்டில் இப்படியான ஒரு தரப்பால் டெண்டு வீட்டில் எங்களுக்கு இருந்து வாழ முடியாதுன்றது தான் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற வீடு 1.5 லட்சம் வீடு இல்லாவிட்டால் எங்களுக்கு 10 லட்சம் வீடு என்றாலும் தாங்க. நீங்கள் அதுக்கு செலவழித்த காசுகளை கொடுத்த காசுகளை கழித்து விட்டுருந்தாலும் எங்களுக்கு மிகுதியாண்டு தாங்க. 50 பேக்கெட் சீமந்து கொடுத்தீங்க, கல் 14 பேக்கெட் கல்லாக கிடக்கு. இப்போ எங்களுக்கு நாங்கள் 50,000 காசு செலவழித்து நாங்கள் செய்தோம். நகையில் அடை வச்சு கடன மாதிரி அப்படி செய்தோம். அப்போ அந்த சீமந்து மீதி சீமந்தை வச்சு எங்களுக்கு அதை கட்டி முடிக்க முடியாது. இல்லாமல் கையில் காசு பண வசதி இல்லை. அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், எங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கு மிகுதி பணத்தை வந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேர் சொல்லுங்க. மணிமாலா, இந்துப்புரம்.